டேய், என்னடா இப்படி பண்ணிட்ட? நான் திரும்ப உங்க ஃப்ரெண்ட்ஸும் துரத்திட்டு வந்துட்டாங்கண்ணா, என்னால ஒண்ணுமே பண்ண முடியலண்ணா, அதான் தப்பிச்சு திரும்பல வந்துட்டேன். டேய், இப்ப நீ அந்த கார்த்திகை கொல்ல போறது இல்லையா? என்னண்ணா, அவனை பண்ண கொல்ல முட முடியும், அவனை என் கையால கொன்னே தீருவேன். டேய், அப்ப சீக்கிரம் போய் வேலையை முடுறா. ஏய், இரு இரு இரு, ஏற்கனவே இந்த ட்ரெஸ்ல பாத்துட்டாங்களா உன்ன? இத போற வாடா போறா. நகைய திருடிட்டு போய் சீட்டு கடல வச்சுக்கிட்டு உண்மைய கண்டுபிடிச்சவன திருடனாக்கி அடி வாங்க வச்சிங்கல்ல, பண்ண திருட்டுத்தனத்துக்கு அவமானப்பட்டுதான் ஆகணும். பெரிய யோகி மாதிரி பேசுற, நீ பண்ணதெல்லாம் மறந்து போச்சா? டே 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 டே, நான் பண்ண மேட்டெல்லாம் பேசாத, இப்ப என்ன கரண்ட்ல இருக்கு அந்த விஷயத்துக்கு வா. எல்லாரும் முன்னாடி வச்சு அம்மாவை அவமானப்படுத்திட்டீங்கல்ல, அங்க வச்சு அம்மாவால எதுவும் பேச முடியாதுன்னா உங்களை அனுப்பி விட்டாங்க, திரும்ப இங்கதானே வருவாங்க. அப்பா அவங்களை தூண்டி விட்டு உங்களை இந்த வீட்டை விட்டு அனுப்பல. ஏண்டா நீ திருந்தவே மாட்டியா? ஏண்டா இப்படி இருக்கிற? சும்மா ஓவரா அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காத, நாளைக்கு அம்மா வந்த உடனே இவங்க வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க. ஒழுங்கு மரியாதையா இருந்தனா நீ இந்த வீட்டுல இருக்கலாம், இல்லனா உனக்கும் தெரியுதான். என்னடா சொல்ற அயோக்கிய ராஸ்கல், யாரோ பத்தி என்ன வார்த்தை சொல்ற? பொறு பொறு, ஏன் இப்படி கொந்தளிக்கிற? ஏற்கனவே நிறைய மேட்ரு வெளியே வந்திருக்கு, அம்மா வந்த உடனே எலெக்ஷன்ல நீங்க எல்லாரும் பண்ணீங்களே தில்லுமுள்ளு, அது எல்லாமே வெளியே வரப்போகுது. அதுக்கப்புறம் அம்மா கண்டிப்பா உங்க ரெண்டு பேரும் வீட்டுல வச்சுக்க மாட்டாங்க. ஒழுங்கு மரியாதையா நீ எனக்கு சப்போர்ட் பண்ணனா நீ இந்த வீட்டுல இருக்கலாம், இல்லனா நீ அவங்க கூட வெளியே போக வேண்டியதுதான். என்ன என்னடா பேசுற? என்ன பேசுற? மாமா அப்பா ஒரு ராஸ்கல், மாமா பின்ன என்னடா அவன போட்டு அடிக்கிறே? பிராடு பைய, அவனை பத்தியா தெரியும்ல, நம்ம பேசிட்டு போட்டோம், அம்மாவற்ற நம்ம பேசி முடிவு எடுக்கலாம். டேய், எதுவா இருந்தாலும் சர்க்குல வந்தவனு பேசிட்டான், அதுக்கு முன்ன நீ என்னடா பேசுறது? அயோக்கிய பயல, நீ இது வரைக்கும் பண்ண அயோக்கியத்தனால தெரியாதா? தொலைச்சு புடு ராஸ்கல், நீ போ, நீ போப்பா போடா. அம்மா அவனை கூட்டிட்டு போடா. என்ன மாம்ச, என்ன பொசுக்குன்னு கை வச்சிட்டே? மண்டையெல்லாம் பொலக்குதுரா, வாட போய் சரக்கு அடிக்கலாம். இப்ப எந்த கடை திறந்திருக்கோம்? டேய், கடை திறந்தா இது வரைக்கும் சரக்கு அடிச்சிட்டு இருந்தோம், வாடா போல நான் பாத்துக்கிறேன் வா. அனன்யா கோவப்படாத. அனன்யா பேசுங்கப்பா, ஒரு விஷயத்த ஒழுங்கா பண்ண மாட்டீங்க. ரிசப்ஷன் முடிஞ்சிருச்சு, காலையில கல்யாணம். இல்லம்மா, அவ கூட நான் அமெரிக்கால போய் வாழணும் அதானே? இல்ல அண்ணன்யா, போச்சு போச்சு, எல்லாம் போச்சு, காலையில கல்யாணம் நடந்துரும். அய்யோ
ரெண்டு பேர் முகத்தையும் பாத்தீங்களா? எள்ளும் கொள்ளமா வெடிக்குதுல்ல. அனன்யா, நீதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட. நான் பார்த்த மாப்பிள்ள மேல ஏதோ தப்பு இருக்குமோன்னு நான் ஃபீல் பண்ணேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, தங்கமான மாப்பிள்ளன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா மேட் ஃபார் ஈச் அதர் எல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க. நான் தான் உனக்கு மாப்பிள்ள பார்த்து வச்சேன்னு என்னை பத்தி பெருமையா நீ இப்ப சொல்லுவல்ல? அந்த அளவுக்கு நான் வர்த்தா இல்லையான்னு யோசிச்சு பார்த்தேன். பரவாயில்ல, நல்ல விஷயம்தான் பண்ணிருக்கேன். நீங்க மூணு பேரும் சேர்ந்து என்ன திட்டம் போட்டாலும் அது நடக்காது. காலையில இந்த கல்யாணம் நடந்தே தீரும். இதை யாராலையும் மாத்த முடியாது. அதனால கல்யாணம் பொண்ணா லட்சணமா நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு. அப்பதானே காலையில முகம் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். உனக்காக நாங்க இவ்வளவு விஷயம் பண்ணிருக்கோம். இதுக்காக நீ நன்றியோட இருப்பேன்னு தெரியும். எங்க இருந்தாலும் எங்களை நினைச்சிட்டு இருப்பல்ல. திரு கல்யாண பொண்ணு தூங்க விடுவோம். ஆ கரெக்ட். நல்லா தூங்க. ஸ்வீட் ட்ரீம்ஸ். என்ன ஆச்சு இப்படி கூடி கூடி என்ன பேசுறீங்க? என்ன கல்யாணம் இது? கல்யாணம்னா ஆயிரம் விஷயம் இருக்கும். என்ன பேசுறீங்க என்ன பேசுறீங்கன்னா? அதுக்கு ஏங்க இப்படி கோவப்படுறீங்க? அவளை சீக்கிரம் தூங்க விடுங்க. அவ கல்யாண பொண்ணு காலையில ஃப்ரெஷ்ஷா எந்திரிக்க வேண்டாம். இப்பவே எவ்வளவு நேரம் ஆச்சு பாருங்க. அனன்யா நீ படுத்து தூங்கு. நீங்க வாங்க. டேய் நீ படுத்து தூங்கு, நான் வரேன். என்னங்க அனன்யா, நீ போய் தூங்குமா? ஏய் உன்னமே படுன்னு சொல்றல போ. சாரிமா, இதுல எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலம்மா. நான் உங்களெல்லாம் நம்பிட்டு இருக்கேன்னு நினைச்சீங்களா? கலிவர்தன் அங்கிள் என்னைக்குமே நான் நம்பினது கிடையாது. இந்த அனன்யா அனன்யாவை மட்டும்தான் நம்புவேன். கடைசி நேரத்துல நீங்க எல்லாரும் கையை விரிச்சிருவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் ஏற்கனவே ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கேன். என்னம்மா கூப்பிட்டீங்களா? நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், இந்த கல்யாணத்தை நிறுத்தவே முடியல. இப்ப கடைசியா உங்க பையனை வச்சுதான். ஐயோ என்னமா சொல்றீங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒண்ணும் இல்ல அங்கிள், மித்திரனை நம்ம ஆளுங்களை வச்சு கடத்த சொல்லுவோம். என்னமா நீங்க என் பையன்? பதறாதீங்க, நம்ம ஆளுங்க தான் சேஃபா தான் கடத்துவாங்க. உங்க பையன் மேல ஒரு சின்ன நக கீறல் கூட விழாது. என்னங்க என்ன செய்யறது? ஐயோ அம்மா, காட்டி என் கழுத்துல தாலி கட்டினா மித்ரன் உயிர் போயிடும், திருவை மிரட்டுவோம். ஐயோ வேண்டாமா வேண்டாமா, விளையாட்டுக்கு கூட அப்படி ஒரு வார்த்தையை சொல்லாதீங்கம்மா. வாய மூடுங்க. ஏ பேச்சு மீறி ஏதாவது பேசுனீங்க அப்புறம் நடக்கிறதே வேற. நான் தான் சொல்றேன்ல உங்க பையனுக்கு எதுவும் ஆகாதுன்னு. திருவை பத்தி உங்க யாருக்கும் தெரியாது, எனக்கு நல்லா தெரியும். தங்கச்சிக்கு ஒண்ணுனா அவனால் தாங்கிக்க முடியாது. மித்ரன் வந்தாதான் அணு கல்யாணம் நடக்குங்கிற பட்சத்துல கண்டிப்பா திரு என் கழுத்துல தாலி கட்டுவான். அம்மா உங்க பிரச்சனை தீக்கிறதுக்கு எத்தனையோ வழி இருக்கு, இதுல ஏன் பாருங்க. இதெல்லாம் நான் சும்மா தான் சொல்றேன். ரொம்ப பேசுனீங்க, நிஜமாவே உங்க பையனை ஏதாவது பண்ணிடுவேன். வேண்டாம்மா, நான் சொல்றபடி கேட்டீங்கன்னா உங்க பையனுக்கு எதுவும் ஆகாது, எல்லாம் நல்லபடியா நடக்கும். புரியுதா அப்பா? நான் சொல்றபடி எல்லாம் ஏற்பாடும் பண்ணுங்க. சரிம்மா. இப்ப என்ன பண்றீங்கன்னா, அக்கா திருவும் ஆனந்தியும் ரெண்டு கல்யாணத்தையும் ஒன்னா வைக்கணும்னு சொன்னப்போ எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. எப்ப என்ன நடக்குமோன்னு பதட்டமாவே இருந்தது. நல்ல வேளை ஒரு குறையும் இல்லாம நல்லபடியா ரிசப்ஷனை நடத்தி முடிச்சிட்டோம். அதே மாதிரி கல்யாணத்தையும் நடத்தி முடிச்சிட்டோன்னா எனக்கு ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வச்சிட்ட மாதிரி இருக்கும்க்கா. நீ எதுக்கு கவலைப்படுற? நாங்கெல்லாம் இருக்கோம்ல, விட்டுருவோமா? எல்லாம் நல்லபடியா நடந்துச்சு. திருஷ்டி வச்ச மாதிரி உன் குடும்பம் தான் இங்க இருக்க முடியாம போயிடுச்சு. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. விடுமா, எங்க இருந்தாலும் அவங்க எல்லாரோட ஆசிர்வாதமும் நம்ம அணுவுக்கு இருக்கும். அவங்க எல்லாரும் இந்த கல்யாணத்துல இருந்திருந்தா எனக்கு சந்தோஷம்தான். இல்லைங்கிறதுனாலையும் ஒன்றும் வருத்தம் கிடையாது. ஆரம்பத்துல நானே இந்த கல்யாணத்துக்கு வரணுமா வேண்டாமா அப்படிங்கிற யோசனையில தான் இருந்தேன். ஆனா அப்புறம்தான் சரி போய் தான் பார்ப்போமே அப்படிங்கிற முடிவுக்கு வந்தேன். அவங்க யாரும் தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க. இருந்தாலும் என் மனசு கேட்கலக்கா.
அட என்ன வசந்தி, நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, நான் ஒருத்தி இருக்கேன், அது உனக்கு பத்தாதா என்ன? ஏய் வா, பெரியம்மா ஒருத்தி மட்டும்தான் இருக்கேன், அது போதும்ல? நீங்க என் கூட இருக்கிறது யானை பலம் பெரியம்மா. இருந்தாலும் கண்மணி அண்ணி, இப்ப பெரிய மனுஷி, இவகிட்ட போய் கேட்டேன் பாரு, நீயும் இதே புராணத்தை பாட போறியா? ரிசப்ஷன் நல்லபடியா நடந்து முடிஞ்சதுல இதே சந்தோஷத்தோட நிம்மதியா போய் படுத்து தூங்குங்க. காலையில நல்லபடியா கல்யாணம் நடக்கும். போங்க, எல்லாரும் போங்க, போங்க, போங்க. சரிக்கா, நானும் சரி சரி போய் பாடு. இங்க பாரு, இங்க நடந்த எந்த விஷயமும் வசந்திக்கு தெரியாம பாத்துக்குங்க. ஏற்கனவே அவ பயந்து போயிருக்கா. இந்த லட்சணத்துல துப்பாக்கியோட ஒருத்தன் தெரிஞ்சானு தெரிஞ்சா அவ்வளவுதான். எனக்கு பயங்கரமா கொமட்டிக்கிட்டு கொமட்டிக்கிட்டு வந்துட்டு இருந்துச்சு. சமாளிக்கிறதுக்குள்ள பெரிய பாடாயிடுச்சு. இன்னைக்கு ஒரு நைட் தானே, தாலி கட்டணும்னு எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். எனக்கு என்னமோ பயமா இருக்கு மித்ரன். ஏ, எதுக்கும் பயப்படாத. உனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா எனக்கு ஃபோன் பண்ணு, உடனே நான் வந்து நிக்கிறேன். என்னன்னே தெரியல மித்ரன், என்னமோ ஒண்ணு நடக்க போது நடக்க போதுன்னு மனசுக்குள்ள ஏதோ உறுத்திக்கிட்டே இருக்கு. ஏ, என்ன நடக்க போகுது? அத சொல்ல தெரியல, ஆனா ஏதோ ஒரு பயம் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. தைரியமா இரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏன் பயப்படுற? எனக்கு என்னவோ இப்ப ரொம்ப பயமா இருக்கு மித்ரன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லானோ, திடீர்னு கல்யாணம் ஆக போகுது, அம்மா அப்பா விட்டு போறோம், அந்த மாதிரி உனக்கே தெரியாம சப்கான்சியஸ் மைண்ட்ல சில விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கும். அதனாலதான் இந்த பயம். தைரியமா இரு, நான் கண்ணும் கருத்துமா பாத்துக்கிறேன், நீங்க போய் படுங்க. எனக்கு எங்கப்பா தூக்கம் வரப்போது? நடந்ததெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் கண் அசர முடியுமா? நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். ஆமா, டெய்லி நாயகி சீரியல் பாக்குறீங்கல்ல, அப்புறம் அந்த இது வரலன்னு ப்ரோமோ வரலன்னு சொல்லி சண்டை போடுறீங்களாமே. சப்ஸ்கிரைப் பண்ணாதானே அதெல்லாம் வர்றது தெரியும். முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் சின்னதா ஒரு பெல் பட்டன் இருக்கு பாருங்க, அதை அப்படியே அடிச்சிருங்க.